party like Prince. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மினியேச்சர் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம மினியேச்சர் ஃபுட்ஸ்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாத்திரத்துல தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம். அந்த உளுந்த கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணோனே அது 1 ஹவர் வரை நல்லா ஊற வச்சுக்கலாம். உளுந்தெல்லாம் நல்லா ஊறினோனே அதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான மாவு ரெடி. மாவு கரெக்டான பதத்துல அரைச்சிருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த மாவை லைட்டா போட்டா அது நல்லா மிதந்து வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த மாவை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணோடனே அதுல கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம செய்ய போற ஸ்வீட் ரெசிபி நல்லா கிறிஸ்பியா வரும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அதுல கொஞ்சமா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்துல சுகர் சிரப் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ அது ஒரு கொதி வந்தோடனே அதுல கொஞ்சமா ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இப்போ அதுலயும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சுகர் சிரப் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லா கொதிச்சோடனே அது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போற ஜாங்கிரிக்கு மாவு எடுத்து ஒரு கவர்ல ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சு அந்த மாவை அப்படியே உள்ள போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாவையும் அந்த பாக்கெட் உள்ள சேர்த்துருங்க. எல்லா மாவையும் சேர்த்தோடனே அந்த எட்ஜ்ல ஒரு நைஃப் இல்லனா ஒரு சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கோங்க.
நல்லா வெந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எல்லா பேட்சஸையும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஜாங்கிரியும் ரெடி, ஜாங்கிரி சிரப்பும் ரெடி. ரெண்டையும் டிப் பண்ணி ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி சீரியஸாகவே வேற லெவல் இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டல் தன் இஸ் பாய் ஃப்ரம் டீம் மினியேச்சர் ஃபுட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. Thank you.